மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்கிட்ட எல்லாம் சமீபத்துல சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி உங்கள் இடத்துக்கு வரப்போகிறோம் மேட்ரி மோனி மீட் நடத்த போகிறோம் பொண்ணு தேவைப்படுறவா உள்ளே தேவைப்படுறவா எல்லோரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேத்யூமோனி டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்கோ இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும் வணக்கம் நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன் புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆம் இதுதான் அந்த புது முயற்சி கலாச்சாரம் பண்பாடு பக்தி நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும் வயது ஜாதி எந்த பேதமும் இல்லை ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம் வருகிற ஜூலை மாதம் இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் கூடுதல் விவரங்கள் விரைவில் நன்றி ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திபிகி தென்ன சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் பெரியேரி தியாகராஜன் அவருடைய குடும்பத்தில் நடந்த மகாபெரிவா அற்புதங்கள் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பல நாட்களாக பார்த்துட்டுருக்கோம் பெரிவா அனுகிரகம் பரிபூரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு தான் பரிபூர்ணம் இந்த அனுகிரகம் கிடைக்கணும்னா அவெல்லாம் எந்த அளவுக்கு பக்தியாக இருந்திருக்கணும் எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு இருந்திருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானம் ஒரு பலருக்கும் உதவி பண்ணுறது அந்த நற்குணங்கள்லாம் எப்படி இருந்திருக்கணும்னு பாருங்கள்ல அப்படி இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் அவருடைய பையன் அருண்குமார் நைன்டி த்ரீயில் தொண்ணூற்றி மூணில் போனபோது பெரியவ அந்த குடும்பத்தை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு சின்னவனான்னு கேட்குறார் சின்னவனா பெரியவனான்னு கேட்குறார் சின்னவன் சொன்ன உடனே நாங்கள் போது அழுதுன்றிருந்தானே அவனா கேளு அப்படிங்கிறார் ஆமாம் பெரியவா அப்படிங்கிறார் அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த ரெண்டு ஏக்கர் நிலம் சொன்ன இல்லையா அந்த ரெண்டு ஏக்கர் நிலமும் மடத்துக்கு எழுதி கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோளேன் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு ஃபண்டு ஒரு கார்பஸ் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சுருக்கோம் அது என்ன பண்ணுவோம் இந்த இருந்து வரக்கூடிய அந்த வட்டி இந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்னின்ன காரியங்களுக்காக பயன்படணும் அப்படின்னு நம்ம எழுதி வைப்போம் உண்டா இல்லையா இன்னென்ன காரணத்துக்காக பயன்படணும்னு எழுதி வைப்போம் அதுபோல் மகாபெரிவா இன்னைக்கு சொல்லியிருக்காராம் இவரோட ரெண்டு ஏக்கர் நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த அந்த தொகையோடு அந்த வட்டி வாட்டெவர் அந்த இறுதி இருக்குது பற்றியில் அது எதுக்கு போகணும் அப்படின்னா பெரியவா சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கா சாசனம் பண்ணியிருக்கா சந்திரபௌழீஸ்வரர் பூஜைக்கும் சந்தர்ப்பணைக்கும் போகணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் வரக்கூடிய அந்த வருமானம் இதை மகாபிரிவ்ட்ட கொடுத்தார் இல்லையா ரெண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்தார் இல்லையா பெரியவா கூப்பிட்டு நீ வந்து இதில் தோஷம் நிறையா இருக்கு இதில் கம்மியாக இருக்குது அதனால் இதுலேருந்து கொடுன்னு சொல்லி வாங்கிட்டார் இல்லையா அது நடந்த ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த மடத்தினுடைய காரியஸ்தர் விஸ்வநாதையர் தியாகராஜனை பார்க்குற பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாராம் ஓய் தியாகராஜன் நீர் பெரியவாளுக்கு என்னமா ஒரு சொக்குப்பொடி போட்டீரோ தெரியல உனக்கு அபரிமிதமான அனுகிரகத்தை பெரியவா கொடுத்துட்டே இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறாராம் அபரிமிதமான அனுகிரகத்தை உங்கள் குடும்பத்துக்கு பெரியவா வழங்கிகிட்டே இருக்கார்னு சொன்ன உடனே அவர் என்னன்னு புரியாமல் இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு புரியாமல் தியாகராஜன் கேட்டிருக்கார் விஸ்வநாத சுவாமி நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரியல உம்மோட பணம் இருக்கு பற்றியெல்லாம் இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்று வரக்கூடிய அந்த தொகை சந்திரமொழீஸ்வரர் பூஜைக்கும் சந்தர்ப்பணைக்கும் பயன்படணும்னு பெரியவா சொல்லியிருக்க அப்படின்னு இவருக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி காஞ்சி காமக்கோடி மடத்தில் எது விசேஷம் அப்படின்னா சந்திரமௌழீஸ்வரன் பூஜை அதாவது ஆதிசங்கரர் கொண்டு வந்த சிவலிங்கங்களில் ஒன்று கைலாயத்தில் சாட்சாத் சர்வேஸ்வரனிடம் இருந்து பெற்று வந்த ஒரு லிங்கம் தான் சந்திரமௌழீஸ்வரர் அந்த சந்திரமௌழீஸ்வரருக்குத்தான் தினமும் ஒரு மூணு காலம் பூஜை நடக்கும் காஞ்சி பீடாதிபதிகள் தான் நடத்துவாது ரொம்ப சரத்தையாக அந்த சந்திரமௌழீஸ்வரர் பூஜையை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பினை ஒரு பழைய ஓவியம் இருக்கும் மகாபிரிவாக சந்திரமௌளீஸ்வரர் பூஜை பண்ணுறது போல் ஒரு ஓவியம் நம்ம பார்த்துருக்கோம் அதை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கவே கூடாது சந்திரமலீஸ்வரர் பூஜை நடக்கும்போது இப்போ பாலபிரியை பண்ணிட்டுருக்காருனா ஃபோட்டோவில் எடுக்கக்கூடாது பார்த்து தரிசனம் பண்ணலாம் யாரேனும் ஒரு ஓவியர் மனசுக்குள்ளே வாங்கி அதை ஓவியமாக வடிக்கலாம் அதுபோல் மகாபிரிவா அந்த சந்திரமௌளீஸ்வரர் பூஜை பண்ணுறது போல் ஒரு சில்பியோட படம் ரொம்ப பிரசித்தம் அது பெரிய பக்தர்கள் பல பேர் வீடுகளில் அந்த ஓவியத்தை நாம் தரிசிக்கலாம் என்றும் பார்க்கலாம் அப்பேற்பட்ட சந்திரமௌழீஸ்வரருக்கு அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு இந்த தொகை எவ்வளோ அனுகிரகம் பருவோம்ல புராதனமான பூஜைக்கு இவரோட நிலத்திலேருந்து வரக்கூடிய பணம் பயன்படணும் ரெண்டாவது சந்தர்ப்பணை சந்தர்ப்பனை அப்படிங்கிறது அன்னதானம் நடக்கக்கூடிய இடம் மட்டத்தில் எல்லாருக்குமே அன்னதானம் நடக்கும் வெவ்வேறு இடத்துல அங்கங்கே அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கும் இருக்கின்ற தானங்களிலேயே மிகவும் உயர்ந்த தானம் அன்னதானம் அன்னதானம் தான் ஒசந்த தானம் அது அந்த அன்னதானத்திற்கு இந்த நிலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த தொகை பயன்படணும் அப்படின்னு மகாபிரிவாண்டிக்கு சந்தர்ப்பனைக்கும் சந்திரமணிஸ்வர்பூஜைக்கும் இதை வச்சுக்கோ இதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு எவ்வளோ பக்திக்கு பக்தி சந்திரமணீஸ்வர்பிக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சு சும்மா ஒரு ரெண்டு பழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகிறோம் நம்ம அது கோவிலில் கொடுக்குறோம் இந்த குருக்கள்கிட்ட கொடுக்குறோம் பட்டாச்சாரியார்கிட்ட கொடுக்குறோம் கொண்டு போய் அந்த தெய்வத்தின் திருமையின் இல்லாத சாற்றுகிற போது ஒரு கழுத்துலேயோ கையிலையோ தலையிலையோ அப்படி சுற்றுற போது நமக்கு எப்படி ஒரு பரவசம் இருக்கும் எப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் அது போல் நமது பொருள் எங்கே பயன்படுறது பூஜைக்கு பயன்படுறது அப்புறம் எங்கே போகிறது சந்தர்ப்பனைக்கு போகிறது ஒரு பசியோடு வரக்கூடிய பல அன்பர்கள் பசியாறுகிற இடம் அந்த சந்தர்ப்பனை மடத்துக்கு வர கைகரியதாரர்கள் மடத்தினுடைய பக்தர்கள் இவெல்லாம் இங்கே தான் சாப்பாடு சந்தர்ப்பணுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு பேர் இது ரெண்டுக்கும் பயன்படணும் அப்படின்னு மகாபிரிபா அன்று சொல்லி இந்த விஷயத்தை தான் விஸ்வநாதையர் ரொம்ப ஆச்சரியத்தோட ரொம்ப பெருமிதத்தோடு தியாகராஜன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீ என்ன சொக்கு பொடி போட்டிரோ தெரியலையா பெரிவா இது போல சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒருத்தருடைய அன்பை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப சுலபத்தில் நல்ல பேர் வாங்கிட முடியாது நான் நல்லவன் நான் ஒழுக்கமானவன் நான் பொய் பேசாதவன் நான் மற்றவர்களின் கஷ்டங்களை மதிப்பவன் இந்த குணமெல்லாம் நமக்கு இருந்தால் மட்டுமே ஒருத்தர் நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் ஏ அவனை பற்றி சொல்லாதையா எனக்கு தெரியும் அவனெல்லாம் யோக்கியமானவன் நீ அவனை பற்றி எதுவும் குறை சொல்லாத யாரான ஒரு குறை சொல்கிற போதே உடனே சொல்லுவார் அவனை பற்றி எனக்கு தெரியும் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்பர் அந்த பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த கலிகாலத்தில் நாய் மாதிரி உழைப்பான் ஆஃபீஸில் நாய் மாதிரி உழைப்பான் ஒருத்தன் ஏன்னா முதலிட்ட பேர் இருக்காது முதலிட்ட நல்ல பேர் இருக்காது ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பிதத்தில் ஒரு சின்ன காரியம் பண்ணி மாட்டின்ட்டுருவான் அதுதான் பிரதானப்படுமே தவிர இவன் நாய் மாதிரி உழைக்கிறதெல்லாம் தெரியாது தெரியாது ஆக ஒரு மகான்கிட்ட நான் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் ஒரு மகான் கிட்டேருந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்கணுன்னா சாதாரணமான விஷயம் அல்ல தியாகராஜன் எந்த அளவுக்கு பக்தி இருந்து சிரத்தை இருந்து உண்மை இருந்து நேர்மை இருந்து அதெல்லாம் அவருக்கு தான் பெரியவாகிட்ட இப்படி ஒரு பேர் அந்த படம் இதுக்கு பயன்படணும் பெரியவா சொல்லியிருக்க இந்த தியாகராஜன் அனுபவங்கள் ரொம்ப நாள் போயிட்டுருக்கு இல்லையா நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை சொல்லி தியாகராஜன் சம்பந்தமான அனுபவத்தை நாளை பூர்த்தி செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்